கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. எனதருமை ஸ்வஸ்திக் டிவி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம அக்டோபர் மாதத்து பலன்களை பார்க்க போறோம். 2024 வருஷம் அக்டோபர் மாதத்து பலன்களை பார்க்க போறோம். மாழைய பட்சம் கொண்டாடி இருக்கும், அனுஷிச்சுன்னு இருக்கும் மாழைய பட்சத்தை. இந்த 2ஆம் தேதி மாழைய பட்சம் அமாவாசை வருது. மாழைய பட்சம் அமாவாசை வருதுன்னா பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை இன்னைக்கு கொடுக்கணும். பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். மிக முக்கியமான இன்னொரு பண்டிகை இந்த மாதம் இருக்கு. அது என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பிக்கிறது. 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்கிறது. நவராத்திரிக்கு நம்முடைய இல்லங்களில் கொலு வைக்கணும். நமக்கு நல்ல வசதி இருந்தால் 9 படிகளில் கொலு வைக்கலாம். சார், அதனால் அவ்வளவு பெரிய அளவுக்கு கொலு வைக்க முடியாதுன்னு ஒரு 7 படியில் கொலு வைக்கலாம். அதுவும் என்னால் முடியாது சார் அப்படின்னா ஒரு 5 படியில் கோலு வைக்கிறது ரொம்ப விசேஷம். சார், ஒரு சின்ன லெவலுக்கு சொல்லுங்க எங்கள் அளவுக்கு அப்படின்னு சில பேர் கேட்குறேன் அப்படின்னா ஒரு 3 படியில் கோலு வைங்க. இந்த 2ஆம் தேதி மாழைய பட்ச அமாவாசை அன்னைக்கு கலசம் வச்சு, கலசத்தில் பச்சை அரிசி போட்டு, மாவிலை வைத்து, தேங்காய் வைத்து, கலசத்தை வச்சு அதில் அம்பாளை ஆவாகனம் பண்ணிடணும். துர்கா லட்சுமி சரஸ்வதியை நீங்கள் வந்து அனுக்கிரகம் பண்ணணும்னு ஆவாகனம் பண்ணிடுங்க. 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்கிறது. அம்பாளுக்கு 9 நாட்கள் நவராத்திரி, சிவனுக்கு 1 நாள் சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 நாள் நவராத்திரி. ஆகவே இந்த நவராத்திரி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுங்க. உறவுகள் நட்புகள் அழைச்சு கொண்டாடுங்க. எந்த விதமான மன வெறுப்பும் இப்போ வச்சுக்கப்படாது. இந்த சொந்தம் எனக்கு உண்மையா இல்லை, அந்த சொந்தம் எனக்கு பிடிக்கல, அதனால அவளை நான் கூப்பிட மாட்டேன் ஃபங்க்ஷனுக்கு அப்படி இல்லாமல் இருக்கப்படாது. நவராத்திரியில் எல்லோரு மனசும் குளிர குளிர உங்கள் வாழ்க்கை குளிரும். ஸோ உறவுகளை அழைத்து, நட்புகளை அழைத்து, அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து, உங்களால் முடிந்த பரிசு பொருட்கள் கொடுத்து, குலுவில் வாழ பாட சொல்லி கொண்டாடுங்கோ நவராத்திரியை. 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, 12ஆம் தேதி விஜயதசமி. எவ்வளோ அற்புதமான நாட்கள் பாருங்கள். வெற்றியை தரக்கூடிய விஜயதசமி, கல்வியை தரக்கூடிய சரஸ்வதி பூஜையின் அற்புதமான நாட்கள். இந்த மாசத்துல 13ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் ஏகாதசி வருது. ஏகாதசி விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு அர்ப்பணம் பண்ணினா உடம்புல எந்த வியாதியும் வராது. அதே போல இந்த மாதத்துல 15ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் பிரதோஷம், சிவபெருமானுக்குரிய நாட்கள். இந்த நாளில் பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான தரிசனம் பண்றது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களெல்லாம் விலக்கி நம்மளை காப்பாற்றும். 20ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது. அந்த விநாயகனை கொண்டாடுவோம், அவனுடைய பாதங்களை பணிவோம், நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் பெருகட்டும். மிக முக்கியமான ஒரு பண்டிகை இந்த மாசம் இருக்கே, நம்ம உற்சாகமா சந்தோஷமா புத்தாடைகள் உடுத்தி இனிப்புகள் உண்டு கொண்டாட போறோமே, அந்த பண்டிகை தீபாவளி பண்டிகை. 31ஆம் தேதி இந்த மாதம் நரகாசுரனை வதம் செய்த நாள். அந்த நாளை கொண்டாடுங்க. உங்கள் குடும்பத்தில் தீபங்களால் உங்கள் வீட்டை அலங்கரிங்க. என்ன தேய்ச்சி குளிச்சு கங்கா ஸ்நானம் ஆச்சானு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், ஒளி வெள்ளத்தை பாய்ச்சும் அற்புதமான அந்த நாளை கொண்டாடுங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தோம்னா, இந்த மாதம் துவங்கும் போது ரிஷபராசியிலே குரு பகவான் இருக்கார், மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார், சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்துல சந்திர பகவான் அமர்ந்து மாசத்தை துவக்கிறார். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்பவும் பூரத்துக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் போவார். கன்னி ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும் கேது பகவானும் மாச துவக்கத்துல இருக்கா. இதுல புதன் பகவான் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறார். அவரே 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போறார். துலா ராசியில இருக்கக்கூடிய சுக்கர பகவான்
பதினாலாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைவர். அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து 23ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி அடைவர். கும்பராசியில சனி பகவான் மாதம் முழுவதும் அமர்ந்திருக்க வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கார். இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்காருன்னு சொன்னேனே, இந்த குரு பகவான் அக்டோபர் 10ஆம் தேதி வக்கர நிலை அடைகிறார். ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இந்த மாத பலன்களை நம்ம பார்க்கணும். அற்புதம், யோகம், அதிர்ஷ்டம், இப்படி எந்த வார்த்தைகள் வேணால் துளாராசிக்கு இந்த மாதம் சொல்லலாம். எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் உங்களுக்கு பொருந்தும். ராசியான மனிதர், அதிர்ஷ்டமான மனிதர், வெற்றியான மனிதர், எந்த வார்த்தையை வேணால் சொல்லலாம். இந்த மாதம் அவ்வளவு சிறந்த மாதம் துளாராசிக்காரர்களுக்கு. 2024ஆவது வருஷம் அக்டோபர் மாதம் மிகச்சிறந்த மாதம். என்ன காரணம் கேட்டால், ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சியா இருக்கார். இந்த சுக்கர பகவான் ஒருத்தர் ஜாதகத்தில் ஆட்சியாக இருந்தால், உச்சமாக இருந்தால் பல மாயாஜாலங்கள் புரிவார். ஆட்சியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு ஒரு அழகை கொடுப்பார், ஒரு கவர்ச்சியை கொடுப்பார், ஒரு ஜிம்முக்கு போகணும்னு ஆசையை கொடுப்பார். துளாராசி பெண்களை கார் ஓட்ட கற்றுக்கொள்ள வைப்பார், டூ வீலர் ஓட்டுறது கற்றுக்கொள்ள வைப்பார். எந்த துறையில் நீங்க இருக்கீங்களோ அந்த துறையில சாதிக்க வைப்பார். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களை புகழ் பெற வைப்பார். கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிகை அலங்கார துறையிலே பலர் நிபுணர்களாக வருவீர்கள். கார் மெக்கானிசம் படிச்சு அந்த துறையில பலர் சிறப்பாக இருப்பீங்க. சில பேர் புதுசா பொட்டிக்க ஆரம்பிப்பீங்க. கைவினை பொருட்கள் தயாரிப்போருக்கு மிகச்சிறந்த லாபங்கள் வரும். கார் ஓட்டக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், டூ வீலர் ஓட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள், மெக்கானிக் தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள், கலை சம்பந்தமான படிப்பு படிக்கக்கூடியவர்கள், பரதநாட்டியம் ஆடக்கூடியவர்கள், ஆடலுடைய எந்த துறையும் சேர்ந்தவர்கள், சங்கீதம் பயிலக்கூடியவர்கள், பலருக்கு மேன்மைகள் இந்த மாதம். சொல்லவும் கூடுவதில்லை, அதை சொல்லும் திறமையும் இல்லை, அவ்வளவு இருக்கு விஷயம் நிறைய. துளாராசிக்காரர்களுக்கு எப்படி யோகம் வருது? ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவான் ராசியில் உட்கார்ந்திருப்பது ஒரு யோகம். பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இருக்கார் பாருங்க. அந்த புதன் பகவானும் 6ஆம் தேதி நம்ம ராசிக்குள்ள வந்தது பிறகு அடடா அமர்க்களம், அற்புதம்ங்கிறது ஜோதிட சாஸ்திரம். ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று சேர்கிறார்கள். பாக்கிய ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியுடைய தொடர்பு, செவ்வாயுடைய தொடர்பு. அப்போ அபரிமிதமான செல்வ வரத்து வரக்கூடிய மாசம் இந்த மாசம். பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் 2ஆவது ஸ்தானம், 9ஆவது ஸ்தானம் தொடர்பு பட்டாலும் நல்ல பண வருமானம். 2-9 குடையவர்கள், 2-11 குடையவர்கள், இந்த 2-11-9 தொடர்பு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய செல்வந்தர்கிற நிலைமையை தரும். இப்போ உங்களுக்கு என்னங்கிறது, ராசிக்கு அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் உங்க ராசியில வந்து உட்காடுறாங்க. 11ஆம் இடத்து அதிபதியும் வந்து சேரப்போற. 11ஆம் இடத்து அதிபதி யாரு? சூரிய பகவானும் இந்த மாசம் ராசிக்கு வர. 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்து தொடர்பு அமர்க்களமான ஒரு யோகம், செல்வம் செழிப்பு பெருகும். மகாதன யோகத்திற்கு ஈக்குவலான யோகம் கிடைக்கிறது. இந்த யோகம் பொருளாதார ரீதியாக துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை, ரொம்ப சிறப்பு. இன்னொன்னு, பிசினஸ் பண்றவாளுக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ், இம்போர்ட் பிசினஸ் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இது பிசினஸ் பண்றவாளுக்கு யோகம். 3வது, பயிலக்கூடிய மாணவர்கள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், இது நாள் வரைக்கும் உங்க எஜுகேஷன்ல என்ன தடை இருந்தாலும் தடைகள் விலகும். கல்வியில மிகப்பெரிய சாதனைகள் புரியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெயரும் புகழும் இப்போ கிடைக்கும். சார், நான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன் சார் என் படிப்பு பத்தி அப்படிங்கிற வாழ்க்கைலாம், படிப்பு பத்தின கவலைகளை நீ விடலாம். நீங்க படிப்புல ஒரு நல்ல நிலையை சாதிக்க போறீங்க. உங்களுடைய பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவன் சூரிய பகவான் நம்ம 12ஆம் இடத்துல மறைஞ்சின் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம்.
அந்த சூரிய பகவான் உங்கள் ராசியில வந்து நீச்ச நிலை விடுகிறார், பாதகாதிபதி நீச்ச நிலை விடுகிறார் இந்த மாசத்துடைய 17ஆம் தேதியிலிருந்து. அப்போ பலருக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை பல பேருக்கு வரப்போறது. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பெண்கள் தொழில் துவங்குவீர்கள், தொழில ஒரு பெரிய வெற்றி பிரகாசம் வந்து சேரும். அழகு கலை நிபுணர்களுக்கு இப்ப வருமானம் பெருகும், கலைஞர்களுக்கு வருமானம் பெருகும், ரொம்ப அற்புதமான நேரம். நிறைய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இப்ப உருவாவீங்க, புதுசா உருவாவீங்க. திரைப்பட துறையில பெண்களுக்கு மதிப்பு மரியாதை பெருகும், உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீரும், நல்ல வருமானம் கூடும். இது பெண்களுக்கு உள்ள யோகம். செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருப்பது ஆண் மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பது பல ஆண் மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஃபாரின் யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து அமர்கிற போது நிறைய பேருக்கு இந்த மாதம் அரசு வேலை கிடைக்கும். குறிப்பாக ஆண் மக்கள் நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் வந்து சேரும். அப்ப நல்ல தன வருமானம், நல்ல செல்வ செழிப்பு, இது எல்லாமே பெருகி வரக்கூடிய யோகம் துலாராசிக்காரர்களுக்கு இருக்கு. பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பொழுதுபோக்கு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனமாக இருக்கார். 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்திலே இருப்பது பலருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுக்க போறது. அந்த யோகமும் இருக்கு. இந்த புதன் பகவான் இந்த மாசம் 25ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போறார். அப்ப இழந்த பொருள் மீண்டும் வரும், இழந்த வேலை மீண்டும் வரும், இழந்த பணம் மீண்டும் வரும், நல்ல யோகம். அவர் துளாராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான மாதம்ன்றது புரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் எதுல கவனமா இருக்கணும் பார்த்தா, பிரெக்னன்சியில கவனமா இருக்கணும். தாய்மை பேறு விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அது மிக முக்கியம். 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாகிறார் இந்த மாசம் 10ஆம் தேதி, அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. இன்னும் பணப்புழக்கம் மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தடைகள் விலக போகிறது. அப்போ மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய மாதம், மிகப்பெரிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய மாதம், புகழ் கிடைக்கக்கூடிய மாதம், செல்வ செழிப்பு கிடைக்கக்கூடிய மாதம்னு துலாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமாள். திருப்போரூர் முருகன் அந்த கந்தசாமியை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். இந்த பதிவில் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொல்லியிருக்கேன். எங்கள்கிட்ட நீங்க ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே எங்களுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்கோம், அதில் தொடர்பு கொண்டு சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக ஜோதிடம் பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள். இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதில் வந்து உங்களுடைய பெயர், நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டதுலாம் எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. பெரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.